வணக்கம் அண்ட் வெல்கம் டு இது உங்கள் சினிமா4உதமிழ். இன்னைக்கு இந்த படத்தில் நம்ம பார்க்க போகிற படம் ஹரி அண்ட் ஹரிஷோட இயக்கத்தில் நம்ம சமந்தா ஹீரோயினாக பண்ணியிருக்கக்கூடிய படம் யசோதா. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம படத்தோட ஹீரோயினோட தங்கச்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்ரேஷனுக்காக ஒரு மிகப்பெரிய அமௌண்ட்டு தேவைப்படுது. அதுக்காக ஹீரோயின் வாடகை தாயாக போகிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினோட லைஃப்பில் என்னென்ன பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பற்றி பார்ப்போம். இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் கண்டிப்பாக இந்த படத்தோட கதை தான். ரொம்பவே சென்சிட்டிவான ஒரு கதையை இந்த படத்தில் படமாக்கியிருக்காங்க. அதுக்காகவே இந்த படக்குழுவினரை பாராட்டியாகணும். இந்த படத்தோட இன்னொரு பாசிட்டிவ் கண்டிப்பாக இந்த படத்தோட ஹீரோயினான நம்ம சமந்தா அவர்கள் தான். அவங்க பார்த்திங்க அப்படின்னா இந்த படத்தோட ஒரு லீட் ரோலாக பண்ணியிருக்காங்க. அது கிட்டத்தட்ட இந்த கதையை அவங்க தான் அவங்க தோளில் தூக்கி சமந்திருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரோலை வந்து சமந்தா ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுலேயும் படத்தில் பார்த்திங்க அப்படின்னா சமந்தாவுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. ஸோ ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், ஆக்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. சமந்தாவை தாண்டி இந்த படத்தில் முக்கியமான ரோல் வரக்கூடிய வரலட்சுமியாக இருக்கட்டும், உன்னி முகுந்தனாக இருக்கட்டும், ரெண்டு பேருமே தங்களுக்கு கொடுத்த ரோலை சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தோட செகண்ட் ஆஃப் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக எங்கேஜ்மெண்ட்டாக கொண்டிருப்பாங்க. அதுவுமே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி படத்தோட விஷுவலாக இருக்கட்டும், விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. அதுவுமே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு. இந்த படத்தில் இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சமந்தா, வரலட்சுமி, உன்னி முகுதன் இந்த ரோல்ஸை தாண்டி படத்தில் பெருசாக வேறு எந்த கேரக்டருக்குமே பெருசாக எந்த ஒரு ஸ்கோப்புமே கொடுக்கல. அது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக அமையலாம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ரொம்ப ரொம்ப லேக் ஆகிற மாதிரி ரொம்ப ரொம்ப கிரிஞ்சித்தனமாக எடுத்திருக்காங்க. அதுவுமே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக அமைஞ்சிருக்கு. ஸோ முதல்ல இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஒஸ்டான படமாக இல்லைனாலும் ஓரளவுக்கு ஒரு எபோ ஆவரேஜாக இல்லாமல் ஒரு பிலோ ஆவரேஜ் படமாக தான் இந்த படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. ஸோ பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த படத்தை போய் தியேட்டரில் வாட்ச் பண்ணுங்கள்.